ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அஜர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாதாம் பிசின் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம அடுப்பு பக்கம் போகாமே டென் மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபியை பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியானது கூட இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் அஞ்சாறு முந்திரி ஏழு எட்டு பாதாம் அப்புறம் வந்து ரெண்டு அத்திப்பழம் அப்புறம் வந்து மூணு பேர்ச்சம்பழம் விதை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பிறகு வெள்ளை எள்ளு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து ஒரு டீபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க இது ஊறுற அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு வேலையும் பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கணும் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்லேருந்து நான் தேங்காய் பால் எடுத்து இந்த பவுலில் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் பாதாம் பிசின் வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஒரு பவுலில் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கும் நான் ஊற வச்சு எடுத்த பாதாம் முந்திரி அத்திப்பழம் பெருச்சம் இது எல்லாமே வந்து நல்லா ஊறிட்டு வந்துடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இதோட அடிஷ்னலாக எதுவும் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க நான் இங்கே வாழைப்பழம் வந்து என்கிட்ட இருக்கிற பழம் சேர்த்துக்கிறேன் செவ்வாழை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க செவ்வாழை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இதையும் வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் பாதாம் பிசின் யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிங்க ஏன்னா அது வந்து உடல் சுட்டாக குறைக்கும் வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு நான் தேங்காய் பாலில் சுகர் சேர்த்துக்கணும் ஸோ நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸிங் கொடுத்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே இப்போ சட்டு சட்டுன்னு இப்போ மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை ஒரு பவுலை எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசினையும் சேர்த்துக்கலாம் பாதாம் பீஸின் நிறைய சேர்த்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் எவ்வளோ கழுவும் நிறைய முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாளையும் சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா இது சேர்த்து மிக்ஸிங் பண்ண பிறகு தான் கொஞ்சம் கெட்டியான ஃபார்மட் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸிங் கொடுத்து எடுத்துக்கோங்க மசாலா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக அது ரெடியாயிருக்குன்னு பாருங்கள் மசாலா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் கடைசியில் நான் பாதாம் முந்திரி வந்து தூவி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பாதாம் பிசின் பாயசம் பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே உடற்குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பராக பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்